கம்யூனிஸ்டுகள் இந்தியாவிற்கு தேவை, கம்யூனிஸ்டுகள் உலகத்திற்கு தேவை, கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டிற்கு தேவை. ஏன் கம்யூனிஸ்டுகள் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் இந்த நாட்டில் ஆணவத்தோடு அதிகாரத்தோடு அதிகார திமுறோடு சட்டமியற்றுகிற கொட்டமடிக்கிற இந்த வாசிச சனாதன சக்திகளை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் தண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் தட்டி கேட்கக்கூடியவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். அதனால்தான் பாசிச மதவாத கும்பல்களுக்கு கம்யூனிஸ்டுகளை எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் திரிபுராவில் நடந்தேறியிருக்கிற இந்த மாபெரும் அநியாய அக்கிரம அட்டுழிய வெறியாட்டங்கள். கம்யூனிஸ்டுகள் தாக்கப்படுவதும் அவர்கள் வீடுகள் தீயிட்டு கொளுத்தப்படுவதும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் பாசிச பாரதிய ஜனதா தொண்டர்களால் படுகாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதும் அவருடைய தோட்டங்கள் ரப்பர் தோட்டங்கள் தீக்கரையாக்கப்பட்டிருப்பதும் இன்னைக்கு செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் கம்யூனிஸ்டுகளுக்கு இவ்வளவு ஆத்திரம்? ஏன் கம்யூனிஸ்டுகள் மீது இவர்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் என்று சொன்னால், கம்யூனிஸ்டுகள் தான் சாதி மத எல்லைகளை கடந்து உலகத்தில் உழைக்கிற உண்மையான பாட்டாளி வர்க்கத்திற்காக தன் செங்குடியோடு சேர்ந்து தன் செங்குருதியை சிந்துகின்ற ஒரு இனமாக கம்யூனிஸ்டுகள் உலகளாவில் இருந்திருக்கிறார்கள். இன்றளவும் தமிழ்நாட்டில் பல்வேறு கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களுக்கு எதிராகவும் இந்தியாவில் இருக்கிற அதானி அம்பானிகளுக்கு எதிராகவும் ஆதிக்க அரச பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் தொடர்ந்து தன்னுடைய தோழர்களை அணிதிரட்டி போராடுகின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிறது. சாதிய பிரச்சனைகளாக இருந்தாலும் மதத்தின் பெயரால் மனிதம் படுகொலை செய்யப்படுவதாக இருந்தாலும் அதை எதிர்த்து களமாடுகிற தோழர்களாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்கிறார்கள். நானும் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தேன், இன்றைக்கும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குகிறேன். 12 ஆண்டு காலமாக எனது கட்சியினுடைய தோழர்களை காவல்துறை கைது செய்து வருகிறது என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகளை போல் கொஞ்சம் கைகோர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறேன். இன்னும் அந்த கட்டுப்பாட்டுக்கும் ஒழுங்குக்கும் கொண்டு வர முடியவில்லை. ஏன் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு கூட வருவார்கள், தலைவர் பேசுவார்கள், மேடையில் ஏறி நிற்பார்கள், அங்கே இருப்பார்கள், இங்கே இருப்பார்கள், கலந்து செல்வார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் கட்டுப்பாடு மிக்கவர் மட்டுமல்ல, ஒழுக்கமானவர்கள் கூட. உரிமைக்காக நேற்று கூட தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை பார்த்தேன், ஒரு கைது நடக்குது, ஒவ்வொரு தோழர்களும் அப்படி பின்னிக்கிறான். காவல்துறை தலைகள டைபு தோழர்களை கைது செய்யும்போது பார்க்கணும். இங்க கூட நம்முடைய டைபுனுடைய இளம் தம்பிமார்கள் தங்கைகள் முழக்கம் விட்டாங்க. அந்த நேர்த்தியை பாருங்க, ஒரு பிசுறு இருக்காது அந்த முழக்கம் போடுறதுல, அந்த கையை உயர்த்ததுல. அதே மாதிரி காவல் தமிழ்நாடு காவல்துறை உண்மையிலேயே பாவம் தான். கம்யூனிஸ்ட் அவ்வளவு சீக்கிரமா கைது செய்ய முடியாது, ஏன்னா அவங்க படுத்து உருண்டு பிறண்டு ஒருவருக்கொருவர் கட்டி பிடிச்சு அவங்க குண்டு கட்டா தூக்கி போய் உள்ள போட்டாலும் சரிதான், அவங்க முகத்துல கீரல் ஏற்படும், கையில கீரல் ஏற்படும், கார்ல கீரல் ஏற்படும். எதை பத்தியும் கவலைப்படாமல் அந்த ஆதிக்கத்திற்கு எதிராக ஆணவத்திற்கு எதிராக களத்தில் இன்று சமரசமற்று போராடுகிற கம்யூனிஸ்டை இந்த மதவாத சக்திகள் அடியோடு அகற்ற வேண்டும் என்கிறார்கள். அதெல்லாம் ஆனா நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் என்ன, கம்யூனிஸ்டுகள் பெருமளவில் இந்த நாட்டை ஆளவில்லையே. இன்னைக்கு நாங்க கூட கடந்த காலங்களில் சட்டப்பேரவையில் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் பல உறுப்பினர்கள், 2 கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களும், நாங்கள் எல்லா கட்சியிலும் உறுப்பினா இருப்போம். இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுக்கப்படுற நேரம் பார்த்தீங்கன்னா 5 நிமிடம் 7 நிமிடம் தான். அந்த 5 நிமிடம் 7 நிமிடத்தில் உலகத்தை தொட்டு தமிழ்நாட்டை தொட்டு மாவட்டத்தை தொட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற பிரச்சனையை தொட்டு அப்படி நச்சில வைப்பாங்க பாயிண்ட்டை. அது கம்யூனிஸ்டுகளுக்கே ஒரு கலை. இப்போ நாங்களாம் பொதுக்குழு சேர்க்க நடத்தணும்னா அதிகபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாங்காது. நான் எல்லாரையும் சொல்ல போச்சு போங்க, என் கட்சியும் சொல்கிறேன். அதுக்குள்ள எங்கால இருப்பை தக்க வைக்கிறதுக்கு நாங்கள் படாத பாடு பண்ணணும். ஆனால் கம்யூனிஸ்டுகள் தான் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தி, அரசியல் நெறிப்படுத்தி, அரசியல் வகுப்படுத்தி இந்த சனாதன ஆதிக்க சாதி சமயத்திற்கு எதிராக அற்புதமாக அந்த இளைஞர்களை தயார்படுத்துகிற இந்த பாங்கு தான் அவனுக்கு வைத்தறிச்சல் இருக்குது. இவங்க எண்ணிக்கையில குறைவா இருக்கிறாங்களா, இவங்களை ஈஸியா நம்ம கையாண்டலாம அப்படின்னு பிஜேபி நினைச்சான்னா உங்களை ஒரு பொருட்டாவ எடுக்க மாட்டான். ஆனா எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இந்தியாவில் ஒரு சில வெல்விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்களை ஆண்டாலும் உங்களுடைய சிந்தனை என்பது உலகளாவிய சிந்தனை என்பதனால் தான் இன்றைக்கு ஆர்என் ரவிகள் அவர்கள் இன்றைக்கு காரல் மார்க்ஸை பற்றி பேசுகிறான். இல்லைன்னா அவனுக்கு இங்க பேச வேண்டிய அவசியம் என்ன? காரல் மார்க்ஸ் பத்தி ஏன் இன்னைக்கு அவன் பேசணும், ஏன் கருத்து சொல்லணும்? அவனுக்கு தெரியும் எல்லாரும் கவர்னர் மாளிகையை முற்றுகிடும் நாங்க அறிவிப்போம்,
சம்பிரதாய கேங்க தோழமை கட்சி எங்க தோழமை தலைமை இருக்கிற திமுக உள்பட நாங்க எட்ட இருந்துதான் கருப்பு கொடியை வீசுவோம் நேரா என் செங்கொடி தொண்டர்கள் காருக்கு இங்கே குறுக்க படுப்பா உண்மையிலேயே கவர்ற தமிழ்நாட்டில் எங்கேயும் நடமாட முடியாதுன்னு தெரியும் அந்த கார் கான்வை போகணும் அப்படின்னா எவ்வளவு போலீஸ் போராடணும் என்பது கண்டிப்பா காவல்துறை ஐபியில் இருந்த ஆனந்த் ரவிக்கு தெரியும் அதனாலதான் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் உங்களுக்கு அரசியல் ரீதியா திரிபுராவில் கம்யூனிஸ்டுகளுக்கு இது பாதிப்பாக இருக்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டிருக்கிறது கம்யூனிஸ்டர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தளத்தில் நாம் அதை எதிர்க்கிறோம் போராடுகிறோம் கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்திய நாட்டின் தேவை கம்யூனிஸ்டுகள் மிக 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 அவசியமான ஒன்றாக தமிழ்நாட்டில் இந்திய முழுக்க தேவைப்படுகிறார்கள் காரணம் நரேந்திர மோடி உச்ச நீதிமன்றத்தை தன்னுடைய வலைக்குள் கொண்டு வந்துட்டான் தான் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டான் எவெல்லாம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெறுகிறானோ அவனுக்கெல்லாம் என்ன பதவி கொடுக்கிறான் கவர்னர் அல்லது தகவல் உரிமை ஆணையத்துடைய தலைவர் அல்லது அதை விட டிஎன்பிசி சேர்மன் அல்லது மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் பதவிகளை கொடுக்கிறான் நான் கேட்கிறேன் அப்ப அவர்கள் ஆட்சி காலத்துல ஒரு மதச்சார்பின்மை உள்ள ஒரு தேசத்தில் இந்த நாட்டில் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு ஐயத்துக்குரியதா இல்லையா ரிசர்வ் பேங்கனுடைய கவர்னர் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பாரதிய ஜனதா அழித்துக் கொண்டிருக்கிறது சின்னாப்பிண்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் பொருளாதாரம் மிக பாதுபாடாக செல்லும் என்று சொன்னார் காரணத்திற்காக அவர் கட்டாய பணி ஓய்வுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் உச்ச நீதிமன்றத்தை கை வச்சுட்டா ரிசர்வ் பேங்க கை வச்சுட்டா அடுத்தது தேர்தல் ஆணையம் இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டில் எண்ணி பாருங்க தேர்தல் ஆணையம் இன்னைக்கு பாரதிய ஜனதா சொல்வதை செய்யக்கூடிய ஒரு ஆணையமாக மாற்றி கையில வைத்துக் கொண்டார்கள் சரி அடுத்தது இந்திய முழுக்க மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ராணுவம் முப்படைகளை கலைத்து அதற்கு ஒரு முப்படைக்கு சேர்த்து ஒரே தளபதியில் ஒருத்தர் நியமிக்கலாம் அவர் யாரு ஆர்எஸ்எஸ் காரன் இன்னைக்கு இந்திய நாட்டுடைய ராணுவத்தில் இருக்கிறவர்களும் ஓய்வு பெற்றவர்களும் தமிழ்நாட்டின் மேடைகளிலே எப்படி பேசலாம் பாருங்க எப்படி பேச வைக்கலாம் பாருங்க ஒரு ஐபிஎஸ் சொல்லக்கூடிய ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறான் தலைவன் மோடி இருக்கிறாரு துப்பாக்கி இருக்குது துப்பாக்கியில குண்டு இருக்குது நீங்க சுடுங்க எங்க மோடி பார்த்துப்பார் உங்க மோடியும் உங்க மோடி ஒப்பனையும் கம்யூனிஸ்டுகள் பார்த்துக் கொள்ளும் என்கிற நம்பிக்கை ஏழை உண்மையிலே ஒழிக்கும் பாட்டாளி மக்களிடம் இருக்கிறது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எடுத்துக்கொண்ட அந்த பிரச்சனையில் அது பெரும் கூட்டமோ சிறு கூட்டமோ கிடையாது இந்த கன்செக்டிவா அது வெற்றி கிடைக்கின்ற வரையில் அவன் சாதியை பார்த்து மதத்தை பார்த்து பணக்காரனுக்காக ஏழைக்காக அப்படிலாம் கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லை நான் தெரிந்த வரையில் நான் கம்யூனிஸ்டுகளை புரிந்த வரையில் இன்றைக்கு குரலற்ற மக்களின் குரலாக களத்தில் நின்று தன்னுடைய தொண்டர்களின் உயிர் தியாகத்தையும் தந்து தன்னுடைய தொண்டர்களுடைய தடியடிகளை காவல்துறை மூலமாக சுமந்து எண்ணேற்ற வழக்குகளை சுமந்து இன்றைக்கு இந்த குரலற்ற மக்களின் குரலாக தமிழ்நாட்டில் கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக பார்க்கிறேன் தமிழ்நாட்டுடைய லாக்அப் மரணங்களிலே காவல்துறை சித்திரவதை மரணங்களிலே கஸ்டோடியில் செத்து என்று சொல்லக்கூடிய நீதிமன்ற காவலிலே இன்றைக்கு தலித்துகளாக இருந்தாலும் தமிழ்ச்சாதிகளாக இருந்தாலும் அவன் சாகின்ற போது உடலை வைத்துக் கொண்டு எல்லா கட்சிக்காரர்களும் வருவார்கள் போராடுவார்கள் குரல் கொடுப்பார்கள் ஆனால் இந்த இரண்டு கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் அந்த வழக்கை முறையான நீதிமன்றத்தில் நடத்தி அந்த குற்றவாளிகள் எவனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்படுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாக இருந்த போது அண்ணன் பாலகிருஷ்ணனும் சிபிஎம் உடைய மாவட்ட செயலாளர் நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் குள்ளஞ்சாவடி செல்வம் லாக்அப் டெத் குள்ளஞ்சாவடி விருப்பலிங்கம் என்கவுண்டர் இரண்டு வழக்குகளையும் எடுத்து உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி அதை செய்த அந்த காவல்துறை ஆய்வாளர் பிற்காலத்தில் மாவட்டத்துடைய எஸ்பியாக இருந்தான் ஐபிஎஸ் பதவியை பெற்று அவனை டிஸ்மிஸ் செய்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் கம்யூனிஸ்டுகள் அந்த கம்யூனிஸ்டுகளோடு வேல்முருகன் அன்றைக்கு பயணம் செய்தான் அதனாலதான் அதே போன்று இன்னும் ஒரு தீவிர கம்யூனிஸ்டாக இருந்த தமிழ்நாடு விடுதலை படையோடும் களம் கோத்து களமாறியதால் தான் இன்றைக்கு வேங்க வயலில் என் உயிரே போனாலும் கவலை இல்லை என்று என்னோடு நின்ற தம்பிமார்கள் இன்றைக்கு அந்த மலம் கலந்த தொட்டியை இடிப்பதற்காக சென்று கைதாகி இருக்கிறார்கள் காவல்துறை மலம் கலந்த மனிதநேயமற்ற ஈழப்பிரவிகளை கைது செய்வதற்கு பதிலாக என் தம்பிமார்களை கைது செய்து இதுவரையிலும் விடுதலை செய்யாமல் வைத்திருக்கிறார்கள் ஒரு போராட்டத்தில் வடிவமாக மேலே ஏறி முழக்கமிட்டார்கள் நான் கூட வந்தவுடனே அண்ணன் திருமாவிடத்தில் வருத்தமாக இதை பதிவு செய்தேன் ஏன் இந்த காவல்துறை இப்படி நடந்து கொள்கிறார்கள் குடியேற்ற அனுமதி இல்லை கூட்டம் நடத்த அனுமதி இல்லை பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி இல்லை போராட்டம் நடத்த அனுமதி இல்லை கடந்த பத்தாண்டு காலத்தில் இங்கே வீட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் அழைத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமாக வீதியில் இறங்கி போராடினோம்
அன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் காவல்துறை எதிரணியில் இருந்தபோது எங்களுக்கு இவ்வளவு நெருக்கடிகள் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு என்எல்சியில் வீடுகளை கொடுத்து விட்டு இன்றைக்கு நட்டநடை வீதியிலே ஒப்பாரடிக்கிற மக்களை காப்பாற்றுவதற்கு, பரந்தூர் விமான நிலையத்தில் பாதிக்கப்படுகின்ற மக்களை காப்பாற்றுவதற்கு, வேங்கவேலியிலே மனம் கலந்த அந்த மனிதநேயமற்ற மிருகங்களை கைது செய்வதற்கு போராட வேண்டியிருக்கிறது. அப்படி போராடுவதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுகின்ற சூழ்நிலையில் கூட இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த விடயத்தில் அந்த அடித்தளத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்க களமாடுகிற கம்யூனிஸ்டுகளை அழித்துழிக்கலாம் என்று வர என்று நான் நினைக்கலாம். அது ஒரு கனவிலும் நடக்காது. கம்யூனிஸ்டுகளுக்கு இந்திய முழுக்க இருக்கிற புரிந்து கண்ட இந்திய மக்கள், மதச்சார்பை கடைபிடிக்கிற மக்கள் துணை நிற்பார்கள், தோல் கொடுப்பார்கள், இந்த சனாதன கும்பலின் அடாவடி அற்றுமைய அக்கிரமங்களை அழித்துழிப்பார்கள் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.